காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டினால் தேமுதிக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடும் என தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கு விழா சேத்துப்பட்டியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் குரல் கொடுப்பது தேமுதிக தான் என பெருமிதம் தெரிவித்தார். எந்த நோக்கத்திற்காக தேமுதிக ஆரம்பிக்கப்பட்டதோ அது நிச்சயம் அடைவோம் என அவர் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில்தான் நம்ம தலைவர் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறோம் என்பதை அறிவித்த ஒரு உன்னதமான மாவட்டம் நமது திருவண்ணாமலை. சோ அந்த அளவு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான மாவட்டமா மாறிடுச்சு. ஒண்ணு, திருமணம் முடிவு ஆனது இங்க இந்த மாவட்டத்துலதான். அதே மாதிரி கேப்டன் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இதே மாவட்டம் தான். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுடைய அருளால நம்ம தலைவர் எப்படிப்பட்டவர், உலகமே போற்றக்கூடிய ஒரு நல்லவர், சொக்க தங்கம், அத்தனை மக்களும் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்பதை இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் இந்த கட்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயம் இந்த கட்சி எதுக்கு நம்ம ஆரம்பிச்சோமோ அதை அடைந்தே தீர்வோம் என்பதை இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழகத்திலேயே அங்கீகரிக்கப்பட்ட மூன்று கட்சிகளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் ஒன்று என அவர் தெரிவித்தார். தனது வாழ்க்கையில் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் உண்மை தொண்டர்களாகி நீங்கள் தான் என கேப்டன் அடிக்கடி கூறுவதை அவர் சுட்டிக்காட்டி பேசினார். கேப்டன் எப்படி இருக்காரு அப்படின்னு நீங்க எல்லாரும் கேக்குறது என் காதுல கேக்குது, கரெக்டா? கேப்டன் நல்லா இருக்காரு, சூப்பரா இருக்காரு. அதனால உங்க எல்லாரையுமே வந்து லைவ் டெலிகாஸ்ட்ல கேப்டன் பாத்துக்கிட்டு தான் இருக்க, சரியா? கேப்டன் எப்ப வரணுமோ அப்ப வருவார், எப்ப வரணுமோ அப்ப வருவார். அது வரைக்கும் கேப்டன் நமக்கெல்லாம் கொடுத்த வேலையை நம்ம எல்லாரும் ஒழுங்கா செய்தாலே நிச்சயமாக கேப்டன் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சாரோ அதை நாம் அடைந்தே தீர்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். இது என்ன சாதாரண கட்சியா யோசிச்சு பாருங்க. ரசிகர் மன்றமாக ஆரம்பிக்கப்பட்டு பிறகு நற்பணி இயக்கமாக மாறி கழகமாக மாறி இன்னைக்கு ஒரு சின்னம், எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து, தமிழ்நாட்டிலேயே அங்கீகரிக்கப்பட்ட மூன்று கட்சிகளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்று என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையா சொல்றேன். இந்த இவ்வளவு பெரிய வெற்றி யாரால நமக்கு கிடைச்சது? நம்மளுடைய உண்மை தொண்டர்களாகிய உங்களால தான் இந்த மாபெரும் வெற்றியை வாழ்க்கையில பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, என்னுடைய உண்மை தொண்டர்களாகிய நீங்கள் தான் அப்படின்றத தலைவர் எப்பொழுதுமே சொல்ல, அதேதான் நான் உங்க அண்ணியாகவும் நான் சொல்றேன். திமுகவும் அதிமுகவும் மக்களை வறுமையில் வைத்துள்ளதாகவும், இலவசங்கள் இருக்கும் வரை வறுமை ஒழியாது என அவர் ஆவேசமாக கூறினார். ஓட்டுக்கு பணம் கொடுப்பது ஒழிந்தால்தான் மக்களுக்கு வறுமை இல்லாத நிலை மாறும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு யாராவது நோ நூறு சோறு பீர் கொடுத்தாங்களா? அப்ப எல்லாரும் இங்க ஏன் வந்திருக்கீங்க? கேப்டன் என்கின்ற ஒற்றை சொல்லுக்கு, அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு வந்த கூட்டம் இந்த கூட்டம். இனி மற்ற கட்சி எந்த கட்சி வேணாலும் தமிழ்நாட்டுல எடுத்துக்காங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. லாரி வைக்கணும், பீர் கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், புடவை கொடுக்கணும், நூறு கொடுக்கணும், வில்லே கிராமம் கிராமமாக வண்டிகளை அனுப்பி மக்களை வெள்ளம் போல திரட்டி கொண்டு வந்து அப்படியே மக்கள் வெள்ளத்துல அவங்க பேசுறத ஏதோ மக்கள் அவங்களை தேடி ஓடின மாதிரி ஒரு மாயையை உருவாக்குறாங்க. ஆனா உண்மை கூட்டம் எது தெரியுமா? தானா சேர்ந்த கூட்டம் எது தெரியுமா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் என்னைக்குமே. அதனால இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் நூறு பேருக்கு சமமானவர்கள் என்பதை நான் பெருமையோட இந்த நேரத்துல சொல்றேன். இது சாதாரண கட்சி கிடையாது. வெற்றி தோல்வி வரலாம் போகலாம், ஆனால் நிச்சயம் ஒரு நல்லவர் ஆரம்பித்த கட்சி, கடவுள் அருளால் நிச்சயம் நாம ஆரம்பிச்சதை கட்டாயம் ஜெயிச்சே ஆகுவோம் என்பதை இந்த நேரத்துல சொல்றேன். மக்களை வறுமையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த ரெண்டு ஆட்சியும். அப்பதான் என்ன, நீங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. தேர்தல் வர்றப்போ ஓட்டுக்கு காசு கொடுத்து உங்களை எல்லாரையும் முட்டாளாக்கி அந்த ஓட்டை வாங்கி மீண்டும் ஜெயிச்சு
மீண்டும் ஒரு ஊழலாட்சியை நிலைநடத்துதா அவர்கள் வந்து மக்களுக்கு வறுமையிலேயே வச்சுட்டு இருக்காங்க. எப்ப வரைக்கும் இங்க இலவசம் தர்றாங்களோ அத்தனை நாளும் இங்க நிச்சயம் வறுமையும் இருக்கும். இலவசங்கள் ஒழிந்தால்தான், ஓட்டுக்கு காசு கொடுக்கறது ஒழிஞ்சாதான் மக்களுக்கு வறுமை இல்லாத நிலையை மாற்றி எல்லாருக்கும் ஒரு சமமான வாழ்க்கையை தர முடியும் என்றதை தலைவர் சொன்னார். பெண்கள் இன்னைக்கு கால் கடுக்க ரேஷன் கடையில போய் நிக்கிறீங்களே, அந்த கஷ்டத்தை உணர்ந்ததுனாலதான் உங்கள் வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரே உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகள் தரமற்ற முறையில் இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து தமிழ்நாட்டை குடிகார நாடாக மாற்றிவிட்டார்கள் என அவர் கடுமையாக விமர்சித்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் தரமில்லை, எல்லா இடத்தையும் கட்டடம் இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது. 3 மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு தடை செய்யப்பட்டிருக்குது, ஏன்னா தரம் இல்லாததுனால. ஆனா தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடைகளை மட்டும் திறந்து வச்சு தமிழ்நாடா தமிழகமா என்பதற்கு பதில் இது குடிகார நாடு என்பதை மாத்திட்டாங்க இந்த திமுகவும் அதிமுக. இத பத்தி நம்ம கேட்டா போதை நாடு அப்படின்றத இனிமேல் தமிழ்நாடினுடைய அடையாளம், குடிகார நாடு என்பதை மாத்திட்டாங்க இந்த திமுகவும் அதிமுக. இத பத்தி நம்ம கேட்டா போதை நாடு அப்படின்றத இனிமேல் தமிழ்நாடினுடைய பாக்குறேன். ஒரு ரோட்ல இன்னும் அந்த பக்கம் வெஹிக்கிள்ஸ் ஓடல, புது ரோடா, லைனா ஒரு கும்பல் கும்பலா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, என்னடா அது பீச்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு லைனா உட்கார்ந்து இருக்காங்களே. நான் கேட்டேன், புரியுதா நான் எந்த இடத்த சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதா? இதே ஊர்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஒரே நாள் தான் நான் வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். லைனா உட்கார்ந்து இருக்காங்க எங்கே ஒரு 100 பேர், 5-5 பேர், 4 பேர். நான் கூட ஏதோ டிஸ்கஷன் பண்றாங்களா இந்த இருட்டுலன்னு பார்த்தா கூட வந்து அவங்க சொல்ற எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. அண்ணி எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு நாடு போயிட்டு இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் கனிம வள கொள்ளை நடைபெறுவதாகவும் அதை கண்டித்து தேமுதிக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாகவும் கூறினார். தினந்தோறும் 1000 லாரிகளில் கேரளாவிற்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதாகவும் தமிழ்நாட்டின் கனிம வள சொத்தை கொள்ளையடிக்க அதிகாரம் கொடுத்தது யார் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். கனிம வள கொள்ளை ஒரு பக்கம், நான் வந்து ஆலங்கு போயிட்டு இன்னைக்கு பாத்தீங்க நீங்க எல்லாரும் பெரும் கடுமையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக. ஏன்னா அந்த கடத்தலை தடுத்த பிஓவை அவர் பணி செய்கின்ற அலுவலகத்திலேயே பூந்து வெட்டி இருக்காங்க. அங்க இருக்கிற லோக்கல் ரவுடிஸ் துறையூர்ல மணலை தடுத்த தாசில்தார அடிச்சிருக்காங்க. நான் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததோடு நான் நேரடியாக சென்று அந்த குவாரிகளை ஆய்வு செய்ய போகிறேன் என்று நான் நேரடியாக சென்று மக்களுடைய உரிமை அது மணல் தினந்தோறும் ஆலங்குளம் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி வழியாக எங்க போகுது கேரளாக்கு டெய்லி போகுது. எங்க வேணாலும் இந்த அம்மா போவோம் சொல்லி 30 கோரிக்கு போலீஸ் பந்தோபஸ்து. ஸோ அந்த அளவு திருட்டுத்தனம் நடக்குதுன்றத தெளிவா தெரியும். வழியில கன நீ இல்லைன்னு எதுக்கு வழியில பயம்? நீங்க போய் ஆய்வு பண்ண பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே, ஏன் தடுக்கிறீங்க? அப்போ திருடுற உங்களுக்கு தான் பயம், எங்களுக்கெல்லாம் நேர்மையானவர்கள், லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள், கேப்டனின் ரத்தத்தில் வளர்ந்தவர்கள் நாங்கள், எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. தமிழ்நாட்டை வஞ்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தேமுதிக தட்டி கேட்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாத்தையும் சொல்றேன். அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டிற்கு சோதனைக்கு சென்ற அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதோடு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் அவரது சகோதரரையும் கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். அது மட்டும் இல்ல, பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று தமிழ்நாடின் நிலைமை எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நிலை அத்தனையுமே மாறணும். அப்புறம் ரெய்டு போறாங்க செந்தில் பாலாஜி வீட்டுக்கு, அடிக்கிறாங்க அதிகாரிகள், அடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவனே இப்ப என்ன சொன்னாங்க என்ற
அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. யார் மேல? அதிகாரிகள் மேல இந்த ஆட்சியாளர்கள் கேஸ் போட்டிருக்காங்க. இது எங்கேயாவது நடக்குமா? அதான் நான் பிரஸ் மீட்ல சொன்னேன், அவங்க கடமையை செய்ய வந்த அதிகாரிகளை மேல ஏன் நீங்க கேஸ் போடுறீங்க? ஏன் போடுறீங்க? அவங்க கடமையை செய்ய வந்திருக்காங்க. அப்ப காவல்துறை சொல்லுது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து தெரிவிச்சுட்டு வர்றது பேரு ரெய்டே. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு வாட்டி ரைடு வந்தாங்க, விடிய கால 5 மணிக்கு எல்லா செவரேகர் குச்சி உள்ள எல்லாம் வந்து செக் பண்ணாங்க. 1 hour ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா நம்ம சுத்தமா இருக்கோம், நம்ம கை ஒரு சுத்தமா இருக்கு, நம்ம கிட்ட எதுவும் இல்ல. அப்ப ஏன் பயப்படுறீங்க? ஏன் அதிகாரிகளை அடிக்கிறீங்க? அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அதிகாரிகளுக்கு நியாயம் இல்ல. இப்ப பாலாஜியோட தம்பிக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க, 10th செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பணும். ஏன்னா இனி வருங்காலங்களில் அமைச்சர்களுக்கு ஒரு பயம் வரும். இன்னைக்கு வேலை செய்ய வர அதிகாரிகள் மேல கை வச்சா சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பயங்கரமாக இன்னைக்கு ஆக்சன் எடுக்கும் என்பதை ஆட்சியில் இருக்கின்ற அமைச்சர்களுக்கு பயம் வரணும்னா செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியையும் கைது பண்ண வேண்டும். அதனால அதிகாரிகள் மீது வழக்கு போடுறது 10th என்பதை இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நான் சொல்லியிருக்கேன். கடந்த அதிமுக ஆட்சியில் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக கூறிய கனிமொழி தற்போது டாஸ்மாக் கடைகள் குறித்து கேள்வி எழுப்பினால் பதிலளிக்க மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். 10 ரூபாய் டாக்டரை போன்று 10 ரூபாய் செந்தில் பாலாஜி என புதிய பெயர் வைத்திருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். கனிமொழி அவர்கள் போன ஆட்சியில பாத்தீங்கன்னா டெய்லி மதுவை பத்தி பேசுவாங்க. தமிழ்நாடே போதை ஆயிடுச்சு, தமிழ்நாடே குடிகாரங்கள் ஆயிட்டாங்க, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க. இப்ப கேளுங்க, ஓடுறாங்க. பிரஸ் பார்த்தாலே இந்த பக்கமா தெரிஞ்சு ஓடுறாங்க. ஏன் தைரியம் இருந்தா நின்னு பேசிட்டு போக வேண்டியதுதானே? ஏன் ஓடுறீங்க? எதுக்கு ஓடுறீங்க? உங்க அண்ணன் ஆட்சினோடனே, குடிகார ஆட்சினோடனே மக்கள் பூரா வெறுக்கிறதுனால உங்களால பதில் சொல்ல முடியலையா? இப்ப அப்ப இளம் விதவைகள் இப்ப எல்லாரும் சுமங்கலிகள் ஆயிட்டாங்களா? கனிமொழி அவர்களே, மக்கள் கிட்ட நீங்க பதில் சொல்லணும். ஏன் ஓடாதீங்க? அசிங்கமா இருக்கு பார்த்தாலே. தைரியமா நின்னு பேசுங்க, என்ன ஆயிட போகுது? கலைஞரின் மகள் தானே நீங்க. அதனால எப்படி போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாத்துக்கும் குறை சொன்னீங்களோ அது மாதிரி இப்ப உங்க அண்ணா ஆட்சியிலும் குறை நடக்குது. அதை நீங்க ஒத்துக்கொண்டு சொல்லணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் கேக்குறேன். அதே மாதிரி நம்ம 10 ரூபாய் டாக்டர் கேள்விப்பட்டிருக்கோம். 10 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணி மக்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஆனா செந்தில் பாலாஜிக்கு புது டைட்டில், 10 ரூபாய் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி புதுசா அவருக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. 10 ரூபாய் டாக்டர் பார்த்த தமிழ்நாட்டில், 10 ரூபாய் செந்தில் பாலாஜி. அதனால ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு அதுக்காக சொன்னோடனே எல்லாம் அப்படிங்கிறாரு. நிச்சயம் இது எல்லாமே மாறணும் மக்களே, நீங்க மாறணும். நீங்க மாறினீங்கன்னா எல்லாமே இங்க மாறும் என்பதை இந்த மேகதாதுவில் அணை கட்டினால் தேமுதிக முதலில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடும் என அவர் எச்சரித்து உள்ளார். சேத்துப்பட்டில் ததை நீதிமன்றம் அமைக்க வேண்டும், நிலுவையில் உள்ள போலூர் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தை 2 பிரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இங்க மேகதாது அணையில டேம் கட்ட போறேன்னு புது ஆட்சி சொல்லுது. நிச்சயம் தேமுதிக மேகதாது அணை கட்டினால் நிச்சயமாக முதல்ல போராட்டம் இடுவது தேமுதிகவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்துல நான் சொல்றேன். திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றவில்லை. அது மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கான லாரியை கொள்ளாடிச்சு இன்னைக்கு அராஜகத்துல ஈடுபட்டிருக்காங்க. இது எல்லாமே நாம வந்து கண்டிக்க வேண்டும். மழை தூரல் ஆரம்பிக்கிச்சு, நான் அதனால என்னுடைய உரையை ஷார்ட்டா பேசுறேன். இந்த லோக்கல் ப்ராப்ளம் சேர்ப்பட்ட தனி வட்டமாக அறிவிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் இங்க கிடையாது. ஏன்னா தனி வட்டமா அறிவிச்சுட்டாங்க, நீதிமன்றம் இல்லை. கிராமப்புறங்கள்ல சாலை வசதி, குடித நீர் இல்ல. சேட்பட்டுல பேரூராட்சி நகராட்சி தரம் உயர்த்து இது நாள் வரைக்கும் செயல்படல. அப்புறம் பெரிய குளப்பனூர் ஊராட்சியே பேரூராட்சியாக தரம் உயர்த்தணும்னு இது வரைக்கும் செயல்படவில்லை. போலூர் மேம்பாலம் நீண்ட நாட்களாக வேலைப்பாடு இல்லாம நிலுவையில அப்படியே நிக்குது, பிரிட்ஜ் போட்டே முடிக்கல. அப்புறம் செண்பகத்தோப்பு அணை நீர்த்தேக்க உயரத்தினை செயல்படுத்துறதே கிடையாது. நீண்ட நாள் கோரிக்கையாக தலைமையிடமாக கொண்ட திருவண்ணாமலை வருவாய் மாவட்டத்தை 2 பிரிக்கணும் நம்ம மக்கள் பல வருஷமா கோரிக்கை வைக்கிறாங்க, இது வரைக்கும் பிரிக்கல. மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாவட்டமாக
திருவண்ணாமலை இருக்கிறதுனால 120 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கிறதுனால இந்த மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்றும் மக்கள் பல நாள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓட்டு கேட்டு வரும்போது உடனே ஆட்சிக்கு வந்தோன்னு பிரிச்சுடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கமும் வரமாட்டாங்க, இந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டார்கள். சேத்பட்டை தனி வட்டமாக அறிவித்த பிறகும் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை. சேத்பட்டை தனி வட்டமாக அறிவித்த பிறகும் தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனை இல்லை. கர்ப்பிணி பெண்கள் வந்து 8 கிலோமீட்டர் சென்று தட்சாம்படி கிராமத்துலதான் பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு நம்ம சேத்பட்டு இருக்கிறது என்பதை நான் தமிழக அரசை வன்மையாக கண்டித்து இந்த நேரத்துல நான் சொல்றேன். கூட்டத்தின் இறுதியில் ஏழை எளிய மக்களுக்கு தேமுதிக சார்பில் இலவச பட்டாமணை, தையல் இயந்திரம், புடவைகள், விவசாய பொருட்கள் என சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வழங்கினார். உங்கள் கைகள் சுத்தம் கேட்டும் எங்கும் முரசு சத்தம் காற்றின் திசை எங்கும் இனி முரசின் இசை பொங்கும் கேப்டன் பேர் கேட்டால் வங்க கடலும் தலை வணங்கும். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் டி பி சரவணன் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் டி எம் நேரு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட, நகர, ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.